Hi guys, welcome back to my channel. Now we explore partners. It's way to explore. So guys, I have an interesting video. What video is DevOps Engineer? So DevOps Engineer is what is role? ஒரு ஃப்ரெஷர் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து பிகினர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெவாப்ஸ் இன்ஜினியர்னா என்ன, அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற அவங்க எங்கே இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனை குவாலிட்டியாக ஃபாஸ்ட்டாக டிப்ளாய் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுக்கறது வந்து டெவாப்ஸோட வேலை தான், அந்த டெவாப்ஸ் இன்ஜினியரோட வேலை. ஸோ இதுதான் அவங்களோட ரோல், ஓகேவா? ஸோ பேசிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர்கிட்டேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமுக்கு, ப்ரொடக்ஷன் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த இன்டர்மீடியட் ஒர்க்கை தான் பேசிக்காக இவங்க ஒரு இன்டர்மீடியட் தான் இன்டர்மீடியட் ஒர்க்கை பண்ணுறவங்க தான் அந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமான கோடிங் லாங்குவேஜ் தெரியணும், கோடிங்கில் வந்து ரொம்ப ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலே போதுமானது தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். பட் அதை தாண்டி நிறைய டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ரோட் மேப்பில் பார்ப்போம். ஸோ வாங்க ரோட் மேப் குள்ளார போகலாம். ஸோ ரோட் மேப் நான் அப்படியே எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பிகினர், ஒரு ஃப்ரெஷர், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயம் வேணும், ஸோ என்னென்ன அவங்க படிக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான விஷயம் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு பர் இயருக்கு அப் டு 6 lakhs LPA வரைக்கும் ஃப்ரெஷருக்கு பே பண்ணிட்டுருக்காங்க இந்தியாவில் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு. ஸோ அவ்வளோ ஹை பேயிங்கான ஜாப். முன்னாடியெல்லாம் இந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கிற ஒருத்தவங்களே கிடையாது. இந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நம்ம ரோட்மேப் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் சொன்னேன்ல, அந்த அப்ளிகேஷன் டெவலப்பருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அப்ளிகேஷன் சைட் ஃபுல்லாக இப்போ அப்ளிகேஷன் டெவலப்பரும் ஒரு ப்ரொடக்ஷன் சைடு இருக்கும், ப்ரொடக்ஷனோட நீட் என்ன அப்படின்ற ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் தெரியும். ஒரு மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, வெளியில் கஸ்டமரோட நீட் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனுக்கு தெரியும். அப்ளிகேஷனில் வந்து இந்த கோடிங் வச்சு என்ன பண்ண முடியும், இந்த ஐடியாவை எப்படி கொண்டு வரும், இந்த அப்டேட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்குமான கம்யூனிகேஷனில் வந்து நிறைய பேரியர் இருந்துச்சு. ஸோ அங்கே லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் அந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு ஒருத்தவங்களை நடுவில் நம்ம பிளேஸ் பண்ணோம். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு அவங்களோட சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டட் ஆக்கிறது தான். இந்த ப்ரொடக்ஷனையும் நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப், இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கனெக்டர் தான் நடுவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர், ஓகேவா? ஸோ ரோட் மேப் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டிங் வந்து ஓஎஸ். ஓஎஸ் எப்படின்னா லினக்ஸோ விண்டோஸோ, அந்த ஓஎஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது, அப்படி எல்லாமே விஷயம் வந்து உங்களுக்கு பிகினிங்கில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரியும்ல, ஸோ அதில் உள்ள நாலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் கேதர் பண்ணியிருக்கணும். எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தேர்ட் திங் வந்து நெட்ஒர்க்கிங். நெட்ஒர்க்கிங்கில் வந்து இந்த எஸ்எஸ்எல்லு, ஹெச்டிபி, கியூஐடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் சர்வர் கான்செப்ட். இந்த சர்வர் கான்செப்டில் என்ன அப்படின்னா, டாம்கேட் சர்வர், இந்த டாக்கர், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி கமாண்ட் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டாக்கர் பற்றி ஃபுல் வீடியோ வேணும், டாக்கர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்லையே டாக்கர்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? அண்ட் ஃபிஃப்திங் வந்து விஏ மெஷின் ஒர்க்கிங் கான்செப்ட் அண்ட் கிளஸ்டர். ஸோ இப்போது இந்த விஏ மெஷின்ஸு, இந்த ஒர்க்கிங் கான்செப்ட், கிளஸ்டர், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுறது. இப்போது கூகுள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூகுளோட சர்வர் எப்போவுமே டவுன் ஆகுது, ரொம்ப ரேர். கூகுளோட சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நமக்கு நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதோட ஒர்க்கிங் கான்செப்ட் எப்படி, அது எப்படி விர்ச்சுவல் மிஷினாக பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த விஏ மிஷினோட ஒர்க்கிங் கான்செப்ட், கிளஸ்டர், இதெல்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சர்வரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் கிளவுட் சர்வீசஸ். கிளவுட் சர்வீசஸில் வந்து AWS, அசூரு, GCP. இப்போ அசூர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, நிறைய டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து அசூர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து AWS, அசூரு, இந்த GCP இதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து CICD ஆட்டோமேஷன். CICD ஆட்டோமேஷனில் வந்து ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அந்த ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஜென்கின்ஸ் வந்து இப்போ பாப்புலராக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டூல் தான். ஸோ அதில் உங்களோட கவனத்தை செலுத்தி நீங்கள் அந்த சைடில் வந்து உங்களை பூம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ் வந்து டாக்கரில் பேசிக்காக கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு ஃபைலாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் ரொம்ப கம்மியான எம்பியில் ஒரு பிளேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடம் தான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி டாக்கர் யூஸ் பண்ணி கண்டெய்னரில் நிறைய கண்டெய்னரே நிறைய விஷயம் இருக்குது டெப்ளாய் பண்ணுறதுக்குலாம் நிறைய டைப் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பேசிக் வந்து டாக்கர் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூல்ஸ். இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஆன்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டூல், ANSIBLE ஆன்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பிங் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு பேஸ் டேட்டா எடுத்திருக்காங்க, அதோட வெர்ஷன் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியாது. இந்த வெர்ஷன்லேருந்து இப்போ நான் இதை பண்ணிட்டு இருப்பாங்கன்னா என்னோட டீமே வேறு வேலை பண்ணுவோம், வேறு வெர்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேரியர்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட ஹிஸ்ட்ரி வேணும். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, இந்த ஆன்சிபிள் அப்படின்னு வச்சு ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தான். சரி, இப்போவே நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கம்பெனியில் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் வேணும். ஏதோ ஒன்று லேட்டாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பார்க்கணும், ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு போது அந்த டாக்குமெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பண்ண நம்ம போய் பண்ணிட்டு இருக்க முடியாதுல ஒரு ஒரு தடவையும். ஸோ ஆட்டோமேட்டட் ஆகிறதுக்கு அப்படி தான் ஆன்சிபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு டெவோப்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஆன்சிபிள் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சிபிள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து மானிட்டரிங் டூல்ஸ். மானிட்டரிங்க்கு வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆப் டைனமிக்கு நியூ ரிலீஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து மானிட்டரிங் டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம், நம்ம ஆட்டோமேட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஸோ ஆட்டோமேட்டடாக அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து டெவோப்பர் அந்த டெவோப்ஸ் இன்ஜினியரோட வேலை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரோட் மேப் ஃபார் டெவோப்ஸ் இன்ஜினியர். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டெவோப்ஸ் இன்ஜினியர்னா என்ன, அவங்களோட ரோல் என்ன, ஒரு பிகினராக ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வந்து எப்படி டெவோப்ஸ் இன்ஜினியர் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன்ல, இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து ஸ்கிரிப்டிங்கில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நாலேஜ் வேணும். ஏன்னா இவங்க ஆட்டோமேஷனில் வந்து அப்ளிகேஷன் டீமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ப்ரொடக்ஷனில் சொல்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு இதான் நீடு, இதான் வந்து கஸ்டமருக்கு தேவை, இதான் இப்போ அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. பட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இல்லை ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து என்ன விஷயம் சொல்கிறாங்க, என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் நாலேஜ் தேவை. ஸோ அதுக்கு வந்து சூப்பரான ஒரு லாங்குவேஜ் ஆல் அபவுட் பைத்தான் தான். ஓகேவா? ஸோ பைத்தான் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே இருக்குது, நான் கீழே பிளேலிஸ்ட்டும் இருக்குது தனியாக. ஸோ நம்ம சேனலை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பைத்தானோட பேசிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். இதை தாண்டி இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் எதுக்குன்னா, லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் தான் ஃபுல்லாக. அது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைத்தானை தாண்டியுமே. அது வந்து நிறைய இடத்துல இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஸோ அதுலேயும் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டெவோப்ஸ் இன்ஜினியரோட ரோட் மேப். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டெவோப்ஸ் இன்ஜினியர்னா என்ன, அவங்களோட ரோல் என்ன, அதோட ரோட் மேப் என்ன, அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எனக்கு யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குங்க. இதே மாதிரி சப்போர்ட் என்னை இன்ஸ்டா பேஜ்க்கும் கொடுக்கேன். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.